குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆடி மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 2/8/2024 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:03. திதி இன்று மாலை 4:48 வரை த்ரயோதசி திதி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:59 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாம யோகம் பிற்பகல் 1:37 வரை அர்ச்சனம், பின்பு வஜ்ஜரம். கரணம் மாலை 4:48 வரை வனிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6 வரைக்கும் மரண யோகம் இருக்கு, அதன் பின்பு முழுதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3:00 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. வாரசூல மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:59 வரை அனுஷ நட்சத்திரத்துக்கு, அதன் பின்பு கேட்டை நட்சத்திர சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, மாத சிவராத்திரி, தேசிய வண்ண புத்தகங்கள் தினம். அதே போல இன்றைக்கு மேல்நோக்கு நாள், சிறப்பான ஒரு நாள். தேய்பிறை வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் ஆடி வெள்ளிக்கிழமை அப்படி சொல்லும்போது இன்றைய தினம் அம்மன் வழிபாடு மிக சிறப்பு வாய்ந்தது. யாரும் ஆடி வெள்ளிக்கிழமைனா வஸ்திரம் வச்சு படைப்பாங்க. அதே மாதிரி அம்மனுக்கு வஸ்திரம் சாத்துறது, வீட்டில் பூவாடைக்காரின்னு சொல்லிட்டு ஒன்று கும்பிடுவாங்க நிறைய பேர், அதையும் செய்வார்கள். அதையெல்லாம் இன்றைய தினம் செய்யலாம். நாளைய தினம் ஆடி பெருக்கு வேற வருது. சனிக்கிழமை வந்து ஆடி பெருக்கு. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த நரசிம்மரை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் நிறைய விஷயங்கள். ஏன்னா நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அவதாரம் என்பது கருவில் உதித்தவர் அல்ல, சூனிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர் யார் என்றால் நரசிம்மர். அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அதற்கு முன்பு கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைக்கு என்ன கொண்டு செல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், சிம்மத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும், கன்னியில் கேது பகவானும் மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவானும் அங்காரக பகவானும், மிதுனத்தில் சந்திர பகவான். இன்றைக்கு அம்மன் வழிபாடு செய்யுங்கள். கொண்டு செல்லுகின்ற பொருள் 5 ஏலக்காவும் 1 எலுமிச்சக்கனியும் கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதற்கு முன்பு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆவணி மாதம் வரப்போகுது. ஆவணி மாதம் வந்தால் இப்போ ஆடி மாதம் பிறந்தாலே பண்டிகை தினம்தான். ஆடி 18, அதன் பிறகு ஆடி பூரம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை, நிறைய விசேஷங்கள். ஆனால் ஆவணி மாதம் வந்த பிறகு திருமண விசேஷங்கள் நிறைய இல்லைங்களா? அப்ப அந்த திருமண விசேஷங்கள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு என்ன தேவை? பணம் தான் தேவை. நிறைய பேர் ஏற்கனவே கடன் வாங்கி வச்சிருப்பாங்க, அந்த கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படணும். அதே போல வீட்டுல அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கணும். வீட்டுல பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் செய்வதற்காக பணம் தேவை. அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருந்தால் தான் இது அத்தனையும் வரும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட
அந்த லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஐஸ்வர்ய பொடி ரெடியா இருக்கு, வேணுன்றவங்க வாங்கிக்கலாம், கண் திருஷ்டி எதுவும் வாங்கிக்கலாம். நான் சொல்லியிருந்தேன் 1ஆம் தேதிக்கு மேல லைவ் கொடுப்பேன்ட்டு. அப்ப நான் ஒரு இயந்திரம் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இயந்திரம் பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு 1 அடி வரும். அதுக்கு முன்னெல்லாம் நானே எழுதிட்டு தான் இருந்தேன். உண்மையிலே சொல்ல போனா நானே தான் எழுதுவேன். இப்பெல்லாம் எழுத முடியறதில்ல. ஒரு இயந்திரம் எழுதுனா 1 மாசம் ஆயிடும். ஏன்னா அது நுணுக்கமான வேலை, ரொம்ப ரொம்ப நுணுக்கமான வேலை இயந்திரம் எழுதுவது. அதுக்கெல்லாம் நேமமா உட்கார்ந்து எழுதிட்டு இருந்த முதல்லலாம் உட்கார்ந்து எழுதுவர். நான் வெளியிலலாம் வாங்க மாட்டேன். நான் இப்போ முடியில எழுதுறதுக்கு ஷோல்டர்ல வலி வரும். ஏன்னா அது மைனூட்டா எழுதும் போது அந்த கோடுகள்லாம் மைனூட்டா வந்து போடணும். அதனால இப்ப நாங்க வந்து ஒரு இடத்துல சொல்லி அதை தயார் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து என்ன எந்திரம் அப்படின்னா, ஏவல் பில்லி சூன்யம் செய்வினை கோளாறு விலகி, நாங்க அதிலே எழுதிய கொடுத்துடுறோம். குலதெய்வம் அருள் கிடைக்க பிரச்சனைகள் தீர. திக்கு தகுதுதான், உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இது வந்து கம்பல்சரி கிடையாது. எந்த ஒரு விஷயமும் கம்பல் பண்ணி வாங்குங்கன்னு நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். இஷ்டப்பட்டவங்க இது வாங்கி உபயோகப்படுத்தினவங்க நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க. அவங்களாம் தான் இப்போ மீண்டும் மீண்டும் வந்து இந்த பொடி, இந்த தூப பொடி, இந்த கந்திஷ்டி பொடி எல்லாம் அவங்க தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதை அறிந்தவர்கள் எல்லோருக்கும் சொல்லலாம், அது பலன் அறிந்தவர்கள் எல்லோருக்கும் சொல்லலாம், தப்பு கிடையாது. நான் வந்து இப்போ இந்த நரசிம்மர் மகிமையை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். சரி, அதை விட இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, 33 கோடி தேவர்கள் இப்போ இந்த அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுக்கும்போது 33 கோடி தேவர்கள் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 33 கோடி தேவதைகள் அப்படின்றது யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நிறைய இடத்துலலாம் வந்து நம்ம அரச மரம், வேப்ப மரம் இதெல்லாம் இணைந்து அது கீழே நாகங்கள், விநாயகர்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த திங்கட்கிழமை அமாவாசை வரும்போதும் இல்லை இந்த விடிய காலையில் சுத்தும் போது இந்த 33 கோடி தேவர்களும் இணைந்து அங்கே சுத்துவாங்க. அப்போ நம்மளும் அதை இணைந்து சுத்தும் போது, அதனால தான் சோமவார அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அரச மரம், வேப்ப மரத்துக்கு, அது கீழே அமர்ந்திருக்கக்கூடிய நாகங்களுக்கு அபிஷேகம் பண்ணி சுத்துவாங்க. அது 3 மணிலிருந்து 4:30 மணிக்குள்ளே செஞ்சிடணும். 4 மணிக்குள்ளே செஞ்சாலே ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் அந்த தேவர்களும் அந்த சித்தர்களும் முனிவர்களும் வந்து சுத்துவாங்க அன்னைக்கு மட்டும். அதனால தான் அன்றைக்கு வந்து அவ்வளோ விசேஷமாக செய்யக்கூடியது. சரி, இந்த 33 கோடி தேவர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போ பசுமாட்டுக்கு பூஜை செய்யும்போது தீபாதரனை காட்டும்போது பசுவை நம்ம நமஸ்காரம் பண்ணணும், கையெடுத்து கும்பிடணும். அது எங்கே செஞ்சாலும் சரி, பக்கத்து கோயிலில் செஞ்சால் கூட நீங்கள் போய் செய்யலாம். ஏன்னா பசுவை சேவித்தால் பிரம்மா, விஷ்ணு, சிவன், அஷ்டலக்ஷ்மி மற்றும் 33 கோடி தேவர்களையும் வணங்கிய பலன் கிட்டும். ஆனால் தான் ஒவ்வொரு விசேஷத்துக்கும் அந்த பசுமாட்டை அழைத்து வந்து அதற்கு எல்லா விதமான பூஜைகளும் நாம் செய்கிறோம். ஏனென்றால் இந்து மதத்தில் 33 கோடி தேவர்கள் உள்ளனர். நமது இந்து மதத்தில் நம்முடைய தெய்வங்களின் எண்ணிக்கையை குறிப்பிடும் போது 33 கோடி தேவர்கள் என்று கூறி வருவது உண்மைதான். சரி, 33 கோடி என்பது என்ன? 33 கோடி. அப்படியானால் இந்து தர்மத்தில் 33 கோடி தெய்வங்கள் இருக்கின்றனவா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இங்கே கோடி என்பதை எண்ணிக்கையை குறிக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கோடி என்ற சொல் சமஸ்கிருதத்தில் பிரிவு அல்லது வகை என்பதை குறிக்கும்
எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், 33 கோடி தேவர்கள் அப்படின்றோம். அப்போ 33 கோடி தேவர்களா இருக்காங்க, அது கேள்வி எல்லார் மனதிலும் வரும் இல்லையா? அதனால கோடி என்ற சொல் சமஸ்கிருதத்தில் பிரிவு அல்லது வகை. ஆக மொத்தம் 33 வகையான தெய்வங்கள் இந்து சனாதன தர்மத்தில் உள்ளன என்பதை சொல்லவே 33 கோடி என்கிறார்கள். கோடி என்றால் பிரிவு என்கிறீர்கள், அது நம்பரா நம்பர் ஆகாதா அப்படின்னு சில கேள்வி வரும். கிராமங்கள்ல ஒருவர் தெரு கோடியிலிருந்து வரேன் என்றால் கோடி தெரு என்பதல்ல அதற்கு அர்த்தம். அதாவது அந்த தெருவின் பிரிவிலிருந்து வருகிறேன் என்பர். கோடியில அந்த கோடியில இருக்காங்க போய் பாருங்கன்னு சொல்லுவோம் நம்ம. ஒரு தெரு இருக்குன்னா யாராவது ஒரு அட்ரஸ் கேட்குறாங்க, ஒருத்தரை பத்தி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், எங்க அந்த கோடியில ஒரு வீடு இருக்காங்க போய் கேளுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போலதான். அதே போல் கோடி வேஷ்டி என்றால் 1 கோடி வேஷ்டி அல்ல, வெண்மையும் அல்லாத மஞ்சளும் அல்லாத ஒரு கலர் வேஷ்டி. வெள்ளாவில் வண்ணார் வைத்தால் வெள்ளையாகிவிடும் என்பதே அதை கோடி வெளுப்பாக கொடு என்பார்கள். கோடி என்பது எண்ணிக்கை அல்ல, அதன் உண்மையான அர்த்தம் பிரிவு என்பதே. இன்னும் விளக்கமா சொல்லணும் நிறைய இருக்கு. வசு ருத்ர ஆதித்ய ரூபம், இன்னும் விளக்கமா சொல்லணும் என்றால் வசு ருத்ர ஆதித்ய ரூபம் என்று 3 பிரிப்பர். வசு ருத்ர ஆதித்ய ரூபம், நாங்களோ அல்லது உங்களை போன்றவர்களோ பொதுவாக அமாவாசை தர்ப்பணத்தில் பித்ரு வசு ரூபமாகவும் பிதாமகர் ருத்ர ரூபமாகவும் பிதுர்பிதாமகர் ஆதித்ய ரூபமாகவும் உள்ளதாக கூறி தர்ப்பணம் செய்வோம். அதுல வசு கீழ் நிலை, ருத்ரர் 2 நிலை, ஆதித்யர் 3 நிலை. இந்த 3 நிலைகளில் 31 பிரிவுகள் அடங்கும். அந்த 31 பிரிவுகள் எவை என்று பார்க்கலாம். ஆதித்ய நிலையில் 12, விஷ்ணு ததா மித ஆரியமா சக்ரா வருண அம்ச பாக விவாஸ்வான் பூஷ சவிதா தவாஸ்தா. வசு நிலையில் 8 வகை, என்னென்ன வகை? தர துருவ சோம அனில அனல பிரத்யுஷ பிரபாஷ. ருத்ர நிலையில் 11 பிரிவுகள், ஹர பகுரூப திரயம்பக அபராஜித பிருஷாகாபி சம்பு கபார்தி ரேவ மிருகவியாத ஹர்ஷவா கபாலி. இந்த 2 பிரிவு அஸ்வினி குமாரர்கள். ஆக மொத்தம் 33 வகையான தெய்வங்கள், 33 கோடி என்பது இதைதான். புரிந்ததா என நீங்க நினைப்பது போல் 33 கோடி இல்லை, 33 கோடியும் இல்லை. இனிமே நீங்க கோவில்கள்ல இந்து தெய்வங்களை வழிபடும் போது இதை மனதில் வைத்து கொண்டு வழிபடுங்கள். இந்த 33 கோடி தெய்வங்கள் அப்படின்னு சொல்லும் போது அது எதில் இருக்கிறது என்றால் நம்ம பசுமாட்டுலதான் இருக்கு. இந்த பசுமாட்டில் பின்பக்கம் இருக்கின்ற அந்த பின்காலில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மாதிரி சொன்ன பொருட்கள், பொருட்கள்னா பொருட்கள் கிடையாது, இந்த பெயர்கள் அத்தனையும் பசுமாட்டில் பின்பக்கம் இருக்கு. காமதேனுன்னு அதனாலதான் அதை சொல்வார்கள். அதனால பசுமாடு வழிபாடு என்பது மிக சிறப்பு. இன்னைக்கு வாழைப்பழமும் அதே போல கொஞ்சம் வெள்ளமும் பச்சரிசியும் கொண்டு போய் இன்னைக்கு பசுமாட்டுக்கு கொடுங்கள். அதுவும் வெள்ளிக்கிழமை என்பதால் பசுமாடு எங்கனா இருந்தா பாத்தீங்கன்னா, இல்ல கோவில்கள்ல இருந்தா பாத்தீங்கன்னா அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து இன்றைய தினம் வழிபாடு செய்யுங்கள். அஷ்ட ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்பொழுது 12 பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே,
மேஷராசி நேயர்களுக்கு இப்பொழுது இரண்டாம் இடத்தில் குரு செவ்வாய் இணைந்து குருமங்கள யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல தந்தை வழியில் கொஞ்சம் செலவுகள் கூடுகின்ற ஒரு தருணம். காதல் கை கூடும். உண்மையிலேயே இன்றைய தினம் மிக சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்குள் பிரவேசம் ஆகியிருக்கிறார். அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் இல்லைங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க, ஐந்தாம் இடத்தில் சுக்கிர பகவான் இருந்தால், மூன்று ஐந்துல இருந்தால் திரவிய லாபம். அதே மாதிரி இப்போ செவ்வாய் பகவான் ரிஷபத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு யாருக்காவது பணம் தேவைப்பட்டால், இப்போ எங்கேயாவது போய் கடன் கேட்குறீங்க, கடன் கேட்கலாமா வேணாமா, நமக்கு இப்போ அவசரமா தேவைப்படுதே அப்படின்னு நினைத்தால் உண்மையிலே இப்போ கடன் கேட்டால் கண்டிப்பாக கிடைச்சிடும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருக்கட்டும், எந்த ராசியாக இருக்கட்டும், எந்த இதுவாக இருக்கட்டும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ரிஷபத்தில் செவ்வாய் இருந்தால் நிச்சயமாக பண வரவு இருக்கும். அது தனஸ்தானம் இல்லையா? அதனால மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். தன வரவு சிறப்பாக இருக்கும். வேலையில மட்டும் கொஞ்சம் பொறுப்பா இருங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக இருக்கும். உங்க திறமைகளை இன்னைக்கு வளர்த்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எதையும் சமாளிக்கும் திறன் மனோபாவம் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி சில செயல்பாடுகள் மூலம் ஆதாயம் கிடைக்கின்ற நாள். கணவன் மனையிடையே நல்ல புரிதலும் இருக்கும். வியாபாரத்துல நல்ல லாபங்களும் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். அதிசை செய் தென்கிழக்கு செய்யின் ஐந்தாம் அசுரன் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேலோங்கும். பரணி நட்சத்திரக்கா புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் செலவுகள் இன்னைக்கு கூடக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு செலவுகளும் இருக்கும். தந்தையால நல்ல அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு. ஞாபக சக்தியை வளர்த்து கொள்ளுங்கள். பணம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுங்க. உங்களுக்கு நண்பர்கள் மூலம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைவீர்கள். அதே மாதிரி மனசுல தேவையற்ற சிந்தனைகளை குறைத்து கொண்டால் மிக நன்றாக இருக்கும். இந்த வழக்கு விவாதங்கள் செய்கிறவர்கள் எல்லாம் இன்றைய தினம் உங்கள் திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இன்றைய நாள் ஆக்கத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய இசை தென்மேற்கு இசை அதிசயின் மூன்றாம் அசுநிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை முடிக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி எதிர்பாராத ஒரு பண வரவு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. தந்தையால கொஞ்சம் மன கவலைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதியே புத பகவான் தான். அவர் இரண்டாம் இடத்துல வக்ரம் பெற்று இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மையை செய்கின்ற ஒரு தருணம் இருக்கு. வெளியிடங்கள்ல கோபத்தை விட ஒரு விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட செயல்களை சிந்தித்து செயல்படுங்கள். எந்த ஒரு விஷயத்தை உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு செயல்பட்டால் இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கும். தேவையற்ற கருத்து சொல்றது, அடுத்தவங்களை பத்தி சொல்றது, தேவையற்ற விவாதங்கள் செய்வது, இதெல்லாம் இன்றைய தினம் தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதே போல உங்கள் பற்றிய கண்ணோட்டத்தில் நிறைய மாற்றங்கள் நீங்களே ஏற்படுத்தி கொண்டால் இன்றைய தினம் அனுகூலம் நிறைந்த நாளாக அமையும்.
அதிசயசை மேற்கு திசை அதிசயின் எட்டாமை நசு நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திர பொறுமையோடு செயல்படுங்கள். புனர்பூச நட்சத்திரக்கார் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், செலவு அதிகபட்சமாக இருக்கும். இன்னைக்கு எதை முயற்சி செய்தாலும் நடக்கின்ற ஒரு தருமை அதனுடைய திறன் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி அடுத்தவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க, அது தப்பு கிடையாது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளை முதல்ல கவனித்து கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்காது, கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அதனால அவங்களாம் ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கடன் செயல்களில் பொறுமையோடு இருப்பதும் இன்றைக்கு நல்லது. முயற்சிக்கான மதிப்பு உங்களுக்கு இன்றைய தினம் தாமதமாக தான் கிடைக்கும். உங்களுடைய வார்த்தை வாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த பேசுகிற ஒரு சாதுரியம் மூலம் சில காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்களும் இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் அடிக்கடி ஆரோக்கியம் கெட்டு போகும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தடைபட்டு வந்த தன வரவுகள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதாவது சுக்கர பகவான் உங்களுக்கு ஆகாத கிரகமாக இருந்தால் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால லக்ஷ்மி கடாட்சமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசயசை வடகு திசை அதிசயின் ஆறாமை அஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம். பூசம் நட்சத்திரக்காரர் ஈடுபாடுகள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர் தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு தன லாபம் இன்னைக்கு இருக்கும். வெற்றி நிறைந்த நாள். அதே மாதிரி வியாபாரத்தின் நல்ல லாபங்களும் கிடைக்கின்ற ஒரு தருணம். என்ன ஒன்று, இரண்டாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். அடுத்தவங்களை யாரையும் சாபம்லாம் இடாதீங்க. ஏன்னா கேது இருந்தால் கெட்டது எது சொன்னாலும் நடக்கக்கூடிய அதிகபட்சமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினால கவனமாக இருங்க. அதே போல குருமங்கள யோகத்தை கொடுத்துக்கிட்டுறேன். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி அப்படின்றதுனால வீடு மனை வாங்குவது சிந்தனை இருந்தால் உடனே அது செயல்பாட்டு கொண்டு வாங்க, சிறப்பாக நடக்கும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதே போல வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் மேம்படும். அரசு பணிகளை இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு சில வேலை இழுபறியா இருந்ததெல்லாம் அதெல்லாம் விலகும். சகோதரர்கள் ஆதரவாக உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு நினைவு திறன் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாள் கவலையெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். அதிசயசை தெற்கு திசை அதிசயின் எட்டாமின் அதிசயம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை சிறப்பை தரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. இன்றைய நாள் நல்ல மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் மனசுல நிறைய மாற்றத்தை ஏற்படும். மனசுல ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படும். அரசு தொடர்பான காரியத்துல இருந்து வந்த இழுவரிகள் எல்லாம் விலகும். பெரியோர்களின் ஒத்துழைப்பு சிறப்பை தரும். உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல உயர்கல்வி தொடர்பான தேடல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக அமையும். வேலை சார்ந்த சில முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும். அது நல்ல முடிவா எடுக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்கும். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள், யோகம் நிறைந்த நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கணவன் மனைவியிடம் மட்டும் கொஞ்சம் புரிதலை வச்சிங்கன்னா குடும்பத்திலும் சந்தோஷம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுவரிகள்லாம் விலகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதை நினைத்து நீங்க
தேடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தேடல்கள் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுக போஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல போஜனம் கிடைக்கும். இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், அழகு சார்ந்த பொருட்கள், இதெல்லாம் வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில விஷயத்துல மட்டும் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு, அதை மட்டும் பார்த்துக்கங்க. அதே மாதிரி தந்தையால தன லாபம் ஏற்படும், பூர்வீக சொத்து விற்காம இருந்ததுன்னா அதுல இருந்து ஒரு பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு, அதை மட்டும் பார்த்துக்கங்க. பிரயாணங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி வீடு மாற்றம் நினைச்சிருந்தால் அதை இப்போ செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம், வேற எங்கேயாவது வீடு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு வீடு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மாற்றங்கள் கிடையாது, வீடை பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு, ஏன்னா ஆடி மாசமானா நிறைய வீடு காலியா இருக்கும். அதே மாதிரி வேலைக்கான இடப்பெயர்ச்சியும் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. முயற்சிக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கும். நிர்வாகத்துறையில இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல்லாம் அமையும். சகோதரர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். ஆன்மீக தளம் சென்று வருவதற்கான சூழல் ஏற்படும். வியாபாரத்துல நல்ல முதலீடுகள்ல சிந்தித்து முடிவெடுங்க. வியாபாரத்துல முதலீடு செய்யும் போது நிறைய இன்னைக்கு மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சிறப்பான இதாக இருக்கும். அதிசயசை வடக்கு திசை அஸ்டையின் ஆறாமின் அஸ்டிரம் சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்தும். சித்திரை நட்சத்திரக்கார நல்ல முடிவுகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரம் சாதகமான ஒரு நாளாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவெடுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்கள் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்படுங்க. அதே சமயத்துல உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அந்த சந்திரன் ஒன்பதாம் இடத்து அதிபதி, ஆனா விருச்சிகத்துக்கு பாதகாதிபதியா ஆயிடுறாரு. அதனால இந்த சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு ரொம்ப கொஞ்சம் சிக்கலை தான் கொடுக்கும். சில ராசிக்கு சந்திராஷ்டமம் வந்தா கூட நன்மையே செய்யும், விருச்சிகத்துக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனையை தான் கொடுக்கும். ஏன்னா கடகராசி தான் ஒன்பதாம் வீடு, அந்த சந்திரன் தான் அதுக்கு அதிபதி. அவர் எட்டுல போகும்போது கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்போம். கவனமா இருந்துட்டா பிரச்சனை கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. நல்லா ஒரு செல்ஃபி எடுங்க, கோணல் மானலாம் எடுத்து உங்க செல்போன்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அதை டெலீட் பண்ணிடுங்க. அந்த சந்திராஷ்டிரமெல்லாம் விலகி ஓடிடும், நன்மையே நடக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல பயணம் செய்யும்போது நிதானமா பயணம் செய்யுங்க. ஒரு புதுசா ஒரு நபர்கள் வந்து அறிமுகம் படுத்திக்கிட்டாங்கன்னா உடனே நீங்க போயிட்டு அவங்க கிட்ட எல்லாம் செய்யறதோ பண்றதோ அதெல்லாம் எதுவும் செய்யாதீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிட்ட அனுசரிச்சு செல்லுங்கள். தொழில் சார்ந்த முதலீடுகளை செய்வதை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். தனம் தொடர்பான நெருக்கடிகள் அப்பப்ப ஏற்பட்டு விலகும். அதே மாதிரி விளையாட்டான விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் கவனத்தோடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதிசயசை தென்கிழக்கு திசை அதிசயின் எட்டாமின் அஸ்வினரும் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பெரியோர்களின் ஆலோசனை புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள்லாம் கிடைக்கும். கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சு வார்த்தைகள் ஈடேறும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் ஏற்படும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசயசை மேற்கு திசையின் நான்காமின் அஸ்வினர் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் நிகழும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒரு நெருக்கம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உங்களுடைய தனி திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகள் பெறக்கூடிய ஒரு நாள்.
தேவையற்ற விவாதங்களை எதிர்பார்த்த முடிவுகள்லாம் கிடைக்கும். மறைமுகமான தடைகளை எல்லாம் இன்னைக்கு விலகி வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். நண்பர்கள் மூலம் சாதகமான உதவிகரம்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாள். தன வரவு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாள். சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதிர்ஷ்ட இசை தெற்கு இசையின் ஏழாமின் அசுநிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் பெறக்கூடிய ஒரு தருணம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதே மாதிரி அசையா சொத்துக்கள் வாங்கலாம் என்ற ஒரு ஈர்ப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள். வருமானம் குறித்த எண்ணங்கள் மேம்படும். பழைய நினைவுகளால் ஒரு விதமான மந்த தன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். வர்த்தகத்துறையில் சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி பயணங்கள் மூலம் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருந்தாலும் இதையெல்லாம் அமைதியோடு இன்னைக்கு செய்தால் மிக சிறப்பான ஒரு நாளாக அமையும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை இசையின் ஆறாமின் அசுநிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர் நிறைய மந்தமான ஒரு உடல்நிலை மந்தமாக இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுறுசுறுப்போடு எதையும் செய்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே சமயத்தில் எதிர்பாராத தன வரவு, பிள்ளைகளால் செலவினங்கள் அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு விலகும். வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு விதமான ஒரு எதையும் இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு தருணம் இருக்கும். அதையெல்லாம் தூக்கி ஓரமாக எரிஞ்சிட்டு எதையும் ஆர்வத்தோடு இன்னைக்கு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் செல்வம் செல்வாக்கெல்லாம் இன்னைக்கு ஏற்படும். தொழில் சம்பந்தமான பயணங்கள்லாம் கைகூடும். விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மையான ஒரு சூழல்லாம் உண்டாகும். இன்றைய நாள் எதையும் சாதிக்கும் திறன் உங்களிடம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை இசையின் நான்காமின் அசுரனின் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இருக்காது. உங்களுக்கு இதை செய்யலாம் அது செய்யலான்ற ஒரு ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை இருக்காது. அதை ஏற்படுத்தி கொண்டால் சிறப்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.